அவர்களை மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. ரெண்டு நாளாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எதுவுமே போடுறதில்லை. அப்போ அந்த ரெண்டு நாள் கேப்பில் நடந்த சில விஷயங்கள் இன்றைக்கு நாம் பார்ப்போம். முக்கியமாக இன்றைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி, இந்த நாளில்தான் போன வருஷம் அக்டோபர் 7, 2023 அன்றைக்கு இஸ்ரேலில் மியூசிக் கான்சர்ட் நடக்கின்ற நேரத்தில் தான் அமாஸ் தீவிரவாதிகள் வந்து ஒரு 8 மணி இருக்கும் இஸ்ரேல் டைம், 28 மணி. அப்போது கிட்டத்தட்ட 1200 சில்லற பேரை கொன்று, அதில் ஸ்திரீகளை கற்பழித்து குழந்தைகளெல்லாம் கொன்று, மொத்தம் 1200 சில்லற பேர். அது பிறகு 235 பேரை கிட்டத்தட்ட அவங்க பிணை கைதிகளை கொண்டு போய் சிலரை கொன்றார்கள், சிலரை விடுவித்தார்கள். ஒரு 10-12 பேரை இஸ்ரேல் இராணுவம் ஒரு 6-7 பேரை காப்பாற்றியாச்சு. இப்போ 100 சில்லற பேர் அவங்க கையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு ஆரம்பித்த யுத்தத்துக்கு அக்டோபர் 8ஆம் தேதி, நாளைக்கு தான் யுத்தம் ஆரம்பித்திருக்கிறார்கள். நாளைக்கு தான் 1 வருஷம். இஸ்ரேல் ஜனங்களை கொன்று புனை கைதிகளை பிடித்து கொண்டு போனது இன்றைக்கு 1 வருஷமானது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் நெத்தன்யாகு அங்கு காலையிலே அந்த ரீத் மலர் வளையம் வைத்து துக்கத்தை நினைவு கூர்ந்தார்கள். நாளைக்கு அட்டாக் ஆரம்பித்ததனுடைய 1 வருஷம். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் ஜெயம் என்று சொன்னாலும் நெத்தன்யாகுண்ட அரசுக்கு ஒரு விதத்தில் ஒரு களங்கம் இருக்குது. என்னதென்றால், 1 வருஷமாயும் புனை கைதிகளை முற்றிலுமாக விடுவிக்க முடியவில்லை, அமாஸை முற்றிலுமாக துரத்தவும் முடியவில்லை. இப்போவும் கொஞ்சம் பேர் பதுங்கி இருக்கிறதாக இருக்குது இல்லையா? ஆனால் இது அங்கு சொல்லுகிறது இந்த லிக்விட் பாட்டினுடைய, அதாவது நெத்தன்யாகுக்கு எதிராக இருக்கின்றவர்கள். ஆனால் உலகத்தினுடைய மற்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது இது இஸ்ரேல் நாட்டினுடைய மிக வெற்றி தான். எப்படி என்றால், இதனால் என்ன உண்டாயிடுச்சு, ஹமாஸ் சின்ன பின்னமாயிடுச்சு, தலைவர்கள் இல்லாத ஒரு ஏக்கமாயிடுச்சு. யாரு? ஹமாஸ். ஏனென்றால் சின்வர் இருக்கிறாரா இல்லையான்று தெரியல, அநேகம் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இருக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள், பரதால சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, மற்ற யாருமே இல்லை. அவங்ககிட்ட ஆயுதங்களும் கிட்டத்தட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கு இஸ்ரேலில் ஒரு ஃபேர், ஒரு ஷோ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மாஸ்கிட்ட இருந்து இவங்க பிடிச்சு வச்ச விஷயங்கள், பிக்கப் ட்ரக்கிலிருந்து ராக்கெட் லாஞ்சர்லேருந்து ராக்கெட்டுங்க, மிசைலுங்க, ரைஃபிளுங்க, குண்டுகள், அப்படி அவங்க சத்தவர்களுடைய யூனிஃபார்ம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்துக்கு முன்பதாக காட்டி, ஏன்னா உலகம் சொல்கிறாங்கல்ல இஸ்ரேல் அது பண்ணாங்க, இஸ்ரேல் பண்ணுறது தான் சொல்கிறாங்களே தவிர ஏன் இஸ்ரேல் பண்ணாங்க, ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்றது பேசாமல் இருக்கிறாங்க. இதுதான் உலக செய்தியினுடைய 2ஆம் கட்டத்தனம், புரிதுங்களா? ஏன் இஸ்ரேல் செய்தார்கள்? அமைதியை போய்கொண்டிருந்தது தானே. 1200 பேரை கொன்று கொஞ்சம் பேரை புனை கைதை பிடிச்சி கொண்டு போனதெல்லாம் யுத்தம் ஆரம்பித்தது. இல்லைன்னா இஸ்ரேலை போய் யுத்தம் பண்ணாங்க இல்லையே? அந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணதெல்லாம் ஹிஸ்புல்லாவை தாக்குறாங்க. அப்போ அதுக்காக ஈரான் தாக்கினா 181 மிசைல் அனுப்பினதால தானே ஈரானை தாக்குறாங்க. இப்போ இதுக்கடையில் ஈராக்கு 2 பாம்பு அனுப்பினால தானே ஈராக்கை தாக்க போகிறாங்க. இதுக்கடையில் சிரியாவிலிருந்து அட்டாக் வந்ததுனால தான் சிரியானு தாக்குறாங்க. இப்போ இஸ்ரேல் தாக்குறது தான் சொல்கிறாங்களே தவிர இஸ்ரேலை தாக்குனது யாருமே வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க. இதுதான் நம்முடைய நாட்டில் நடக்கிறது, புரியுதுங்களா? அந்த விஷயத்துக்கு நான் பிறகு வருகிறேன். அது முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் நம்ம பேச வேண்டும். இப்போது இந்த ஹமாஸினுடைய போன வாரம் தலைவன் அசன் நஸ்ரல்லா போன வெள்ளிக்கிழமை, இந்த போன வெள்ளிக்கிழமை இல்லை அதற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை, அதாவது நான் நினைக்கிறேன் 27ஆம் தேதியோ நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் செப்டம்பர். அவருடைய பாடிக்கு ஒன்றுமே நடக்கலையா, புரியுதுங்களா? அப்படியே கிடச்சி புதைச்சிருக்காங்க. அப்போது ஏன், என்ன, எதனால் அந்த பங்கு பஸ்டர் பாம்பு விழுந்தும் அவருக்கு ஒன்றும் ஆகலையேன்றதுக்கு காரணம் என்னென்னா, பங்கு பஸ்டர் பாம்பு விழுந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டவன் உண்டாயிடுச்சு. அது வழியாக இவங்க செட் பண்ணியிருக்காங்க அதிலேருந்து பாய்சனஸ் கேஸ் உள்ளே போகிறதுக்கு.
இந்த கேஸு போய் மூச்சு திணறி மூச்சு கிடைக்காமல் தான் நசுரல்ல செத்தார். ஒருவேளை இதில் சாகலைன்னா கேஸில் சாகணும், அதுதான் அட்டாக். அப்படி தான் தம்சம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அவருடைய மரணத்துக்கு பிறகு நிறைய பேர் அவராக இருப்போம் இவராக இருப்போன்னு சொன்னாங்க, தலைவர்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. லாஸ்டில் அவருடைய கசின் இல்லைங்களா ஹாஷிம் சஃபீதன் என்றவர் வந்தார். ஐஆர்ஜி தலைவரோட மகளை கல்யாணம் பண்ணிருக்கு இவருடைய மகன், அவரை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சாச்சு. வச்சு சில மணி நேரங்களுக்குள் அவர் ஆள் அட்ரஸ் இல்லை, இப்போ சொல்லப்படுகிறது அவரையும் கொன்னாச்சின்னு. இப்படி ஹிஸ்புல்லாவும் தலைவர்கள் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கிறபடியினால் அவளை மிச்சம் இருக்கிறவங்க அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கு அந்த ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல் மேலே. அது இந்த கட்யூஷா ராக்கெட்ஸை போல ராக்கெட்ஸுங்க, அது ஒன்றும் பெரிய சேதத்தை விளைவிக்க முடியாது, விழுந்த இடத்துல பற்றி எரியும் அவ்வளவுதான். அது ஆளுங்க இல்லாத இடத்துல போய் விழுந்து விழுந்து பற்றி எறியுது. ஏன்னா ஆளுங்க ஜனவாசம் இருக்கின்ற இடத்தில் மிலிட்ரிகளுடைய கேம்ப் வைக்க மாட்டாங்க, ஏன்னா மிலிட்ரி கேம்ப் அட்டாக் பண்ணால் பொது ஜனங்கள் சாவாங்கன்னு சொல்லிட்டு ஜனவாசம் இல்லாத இடத்துல தான் மிலிட்ரி கேம்ப்லாம் செட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்தாச்சுன்னா இந்த ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்லாம் எங்கே இருக்குது, எல்லாம் ஜனவாசம் இல்லாத செப்பரேட்டாக அந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இஸ்ரேலும் இருக்குது. ஸோ இவங்க அனுப்புகிற ராக்கெட்டு ஆள் இல்லாத இடத்துல போய் விழுகிறது திசை, ஆனால் கண்ணை மூடி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இஸ்ரேல்ன்றது ரொம்ப குட்டி நாடு, நம்ம நினைக்கிற போல் பெரிய நாடெல்லாம் கிடையாது இல்லையா. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் கேரளா ஸ்டேட்டுக்கு சின்னது, தமிழ்நாடுக்கு சின்னது, என்னென்ன தமிழ்நாடுனுடைய மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லலாம், மூன்று ஒரு பங்கு கூட இருக்காது இஸ்ரேல், நாலில் ஒரு பங்குன்னு சொல்லலாம் இஸ்ரேல், அவ்வளோதான். அந்த நாடு தான் இந்த இதில் வேலை செய்யுது. அங்கே நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அதாவது இந்த அணுமின் நிலையம் அது இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜிக்குள்ள விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஜனவாசம் இல்லாத இடத்துல இந்த குட்டி நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க அவங்க. அப்போ எங்கே ராக்கெட்டு விழுந்தாலும் ஒன்றா ஆளுங்க இல்லாத இடமா இருந்தால் அங்கன்னா இருக்கும் ஆர்மி பேஸ் இருக்கும். அப்போ ஆர்மி பேஸை பார்த்து அடித்தாங்கன்னு தான் இவங்க சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அது ஏன் இன்டர்செப்ட் பண்ண முடியல, ஏன்னா ராக்கெட் வரும்பொழுது அதனுடைய ஃபோர்ஸு ஸ்பீடு தெரிஞ்சு இந்த ஒவ்வொரு ஏர்டாம் பண்ணும்பொழுதும் ஆயிரம் கணக்கான டாலர் செலவாகுது இஸ்ரேலுக்கு. அதனால் எல்லாத்தையும் அவங்க அட்டாக் பண்ணுறது இல்லையா, இது விழுந்த ஒன்றும் ஆகாது விட்டுத்தரல, இது விழுந்த ஒன்றும் ஆக போகிறதில்ல விட்டுத்தரல. இப்போ அந்த மாதிரி நேற்று தினத்தில் கிட்டத்தட்ட 130 மிசைல் அங்கேருந்து விட்டுருக்கு, மிசைல்லேருந்து ராக்கெட் விட்டுருக்காங்க, எல்லாருந்து கட்யூஷா ராக்கெட்ஸுங்க. ஒவ்வொரு ராக்கெட்டுக்கு விலையே வேணும் ஒரு $300-$400 விலை இருக்கும். ஆனால் இவங்க ஏடம் அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான டாலர், $300 விலையானதுக்கு ஆயிரக்கணக்கான டாலர் செலவு பண்ணோம். அது விழுந்தால் நடக்கக்கூடிய ஆபத்து நூற்றுக்கணக்கான டாலர் ஆபத்து தான், மரங்கள் எரியுது அந்த மாதிரி தான் நடக்குது விஷயங்கள். இதை எதிரிங்க பார்த்தியா ஹமாஸ் அது பண்ணியாச்சு இஸ்போல இது பண்ணியாச்சுன்னு பெருசாக காட்டுவாங்க. அவன் இஸ்ரேலுடைய ஆர்மி கேம்புக்கு பக்கத்தில் விழுந்துருச்சு, பக்கத்தில் தான் விழுந்துருச்சு ஆர்மி கேம்புக்கு, ஏதாவது அச்சால் உயிர் சேதம் நடந்ததா, அதை பேச மாட்டாங்க. இப்படி ஒன்றுக்கொன்றுக்கு வேற்றுமையான கருத்தை சொல்லிவிட்டு இவங்க இந்த இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்தும்படிக்கான ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படி ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களும் போச்சு, ஹமாஸுக்கும் தலைவர்கள் ஆயுதங்கள் இல்லை, ஹிஸ்புல்லாவுக்கு புதிய ஆயுதங்கள் வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது, ஏன்னா கம்ப்ளீட் சீல்டு, ஹார்பரும் சீல் பண்ணியாச்சு, ஏரும் சீல் பண்ணியாச்சு, ரோடும் சீல் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் சிறையிட்டு இருந்தாலும் எதுவுமே வரதில்லை, வந்த அட்டாக் தான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ கிட்டத்தட்ட 55 கிராமங்கள்லேருந்து சவுத் லெபனான் ஜனங்களை வெளியேற சொல்லிட்டாங்க அவங்க. 55 கிராமங்கள்லேருந்து நேற்றைய ஒரு தினத்தில் மட்டும் சிரியாக்குள் 200,000 பேர் லெபன்லேருந்து இப்போ அசைலம் அதாவது அகதிகளாக போயிருக்காங்க. மொத்தம் இதுவரைக்கும் போனது 1,200,000 பேர் லெபன்லேருந்து போயிருக்காங்க. நேற்று இரவு 30 ஏர் அட்டாக் நடத்தியிருக்கு இந்த 55 கிராமங்களில். ஏன்னா அங்கே தான் எக்கச்சக்கமான ஹிஸ்புல்லாவினுடைய டனல்கள், ஆயுத கோடவுன்கள் எல்லாம் இருக்குது. கிரவுண்ட் அட்டாக்கில் நடத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட 100 மொத்தமாக கணக்கு சொல்கிறாங்க. 150 அட்டாக் நடத்தி இந்த ஹிஸ்புல்லா ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் செத்துருக்கு நேற்று. ஆனால் இதெல்லாம் வெளியில் வரல. ஆனால் வெளியில் வந்தது என்ன, 11 பிள்ளைகளை சிறுபவர்களும் 28 ஸ்திரீகளும் செத்துருக்குறேன். இந்த ஸ்திரீகள் யார், ஏன் ஒழிஞ்சு மற்றவங்களாம் போகும்போது இவங்க ஏன் போகலை,
அப்போ இவங்க வந்து ஹிஸ்புல்லாவினுடைய அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுடைய மனைவிகளாக இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, பட் அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் தானே டார்கெட் பண்ணணும், அவங்க என்ன செய்கிறாங்கன்றது விஷயம் இல்லையே, இஸ்ரேலை டார்கெட் பண்ணணும். இதே நேரத்தில் ரொம்ப இப்போ எப்படி ரிஸ்வான் என்ற ஒரு சேனை இதுக்குள்ளே இருக்குது, ஹிஸ்புல்லாக்குள்ளே இருந்ததோ, அதே போல் ஈரானில் தீவிரமான ஒரு ஈரான் ஆர்மியில் ஒரு தீவிரமான ஒரு பிரிவு இருக்குது, கூட்ஸ் என்ற ஒரு பிரிவு. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது இல்லைங்களா, சிக்னல்ஸ், ஏஎஸ்சி, இஎம்இ, ஆட்லரி, இன்ஃபென்ட்ரினெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட்ஸ் என்ற ஒரு ஆர்மி பிரிவு ரொம்ப தீவிரமானது ஐஆர்ஜியை போல். அதனுடைய ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து இஸ்மாயில் கானின்றவர், 61 வயசானவர். அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் இந்த யுத்தத்திலெல்லாம். அவரை 3 நாளாக காணும். எப்படி 3 நாளாக காணும் அப்படின்னா, திடீர்னு வெளியில் வந்து திடீர்னு மாயமாக போனார் கமேனி. ஒரு ரைஃபிள் மேலே கையை வச்சு அவர் பேசுகிறாரு. அப்போ எல்லோரும் பங்கு எடுத்தாங்க அந்த இதில், எல்லா ஜெனரலும் பங்கெடுத்தாங்க. ஆனால் இவரை காணும், இஸ்மாயில் கானியை காணும். இப்போனா சொல்கிறாங்க, கூட்ஸினுடைய ஜெனரல் இஸ்மாயில் கானியை மொசாது தூக்கியாச்சு, ஒன்று கொண்டு இருக்கணும் இல்லைன்னா இங்கே கொண்டு போய் வச்சுருக்கணும். காணாமல் போயிருக்கு, எங்கேருந்து, ஈரான்லேருந்து. இதையும் அவர்கள் காணாமல் போன லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இதுக்கிடையில் ரஷ்யா வந்து சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்கன் ஆர்மி பேஸை அட்டாக் பண்ணியிருக்கு 2 இடங்களில். அதில் என்னென்ன சேதம், உயிர் சேதம் எத்தனைன்றது இது வரைக்கும் வழியில் வரல. ரஷ்யத்தை சொல்லி வச்சு நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் அமெரிக்காவுடைய 2 ஆர்மி பேஸ்னு. அது அமெரிக்கா இன்னும் அது ஆமான்னு அவங்க ஒத்துக்கொள்ளலை. அதனுடைய உயிர் சேதம் நடந்திருக்குன்ட்டு வெளியில் வரல. ஆனால் இதனுடைய விளைவு என்னாகும்ன்றது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரஷ்யாவுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை, ஆயுதங்கள் இல்லாமல், யுத்தம் பண்ண ஆளுங்க இல்லாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. உக்ரைன் ரஷ்யாவை மேற்கொண்டு வருகிறது, அந்த ரஷ்யா தான் ஈரானை சப்போர்ட் பண்ணுறதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆளுங்க ஈரான் விடுறது இல்லை, ஈரான் அப்படி செய்யும், ஈரான் இப்படி செய்யும். அப்போ செய்ய வேண்டியது தானே. இதுக்கு மத்தியில் லெபனனில் என்ன நடந்தது முந்தானத்து, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு என்ன நடந்தது என்றால், ஃப்ரான்ஸினுடைய ஆயில் கம்பெனியுடைய அந்த ப்ராசஸிங் ஸோனை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெமோலிஷன் இது பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணி தரமட்டமாக்கிட்டாங்க, டோட்டல் என்ற பெட்ரோலியம் கம்பெனி. அதுக்கு மேக்ரான் ஒரு அறிவிக்கை கொடுத்தாச்சு, இனிமே இஸ்ரேலுக்கு ஆர்ம்ஸ் எம்பார்க்கோ நாங்கள் அறிவிக்கிறோம், அதாவது எந்த ஆர்ம்ஸும் நாங்கள் ஆயுதங்கள் கொடுப்பதில்லை என்று. தொடர்ந்து ஆஃப் அன் அவரில் அவர் அறிக்கை பண்ணிக்கிட்டே வந்தார் மேக்ரான், ஃப்ரான்ஸுடைய அதிபர். முதல் அறிக்கையில் நாங்கள் எந்த ஆயுதமும் இனிமேல் இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. 2வது அறிக்கையில் இஸ்ரேல் எவ்வளவு சீக்கிரமும் ஹமாஸுக்கு மன்னிக்கணும், ஹிஸ்புல்லாக்கு எதிரான யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டும் கூட சீக்கிரத்தில் என்று. 3வது, உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான பில்லை யூஎனில் கொண்டு வந்து பேச்சுவார்த்தைகள் கொண்டு வர வேண்டும், இந்த உயிர் கொள்வதை நிப்பாட்ட வேண்டும் இஸ்ரேல் என்று 3 அறிக்கை அரை மணி நேரத்தில் கொடுத்தாச்சு மேக்ரோ. அதற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு நெத்தன்யாகு செம்ம ஒரு அடி அடிச்சிருக்கிறார். அவர் சொன்னார், யார் எதிர்த்தாலும் நாங்கள் சண்டை போடுவோம், எங்களுக்கு எதிராக ஃப்ரான்ஸ் எதிர்த்தாலும் நாங்கள் ஃப்ரான்ஸையும் அட்டாக் பண்ணுவோம். மேக்ரோன் பேசும்போது யோசித்து பேச வேண்டும், இது ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாட்டுக்கு எதிராக தீவிரவாதம் செய்தவர்களை நாங்கள் அழிக்க பார்க்குறோம், அது மட்டுமல்ல எங்களுடைய நாடு பாதுகாப்பு செய்யக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது, அதற்கு எந்த எல்லைக்கும் நாங்கள் போவோம் போகலாம் என்று யூஎன்னும் சொல்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஜனநாயக நாடை நீங்கள் ஆதரிக்கணுமா, இல்லை அதை எதிர்த்து போராடுகின்ற ஹிஸ்புல்லா என்ற தீவிரவாத அமைப்பை நீங்கள் ஆதரிக்கணுமா? அப்போ நீங்கள் எப்பேற்பட்டவர், நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவரா இல்லை ஜனநாயகத்தை ஆதரிக்கிறவரா? நீங்கள் பேசும்பொழுது யோசித்து பேச வேண்டும். இந்த யுத்தம் எப்படியும் இஸ்ரேல் ஜெயிக்கும், ஆனால் ஜெயித்த பிறகு நான் இப்பெல்லாம் பேசினேனே என்று நீங்கள் சொல்லி வாழ்நாளெல்லாம் துக்கம் துக்கித்திருக்க வேண்டும் என்று ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை நெத்தன்யாகு வித்தின் மினிட்ஸ் அவர் அறிக்கை விட்டார். நாங்கள் இதை எதிர்க்குமே நாங்கள் அஞ்சவில்லை, நாங்கள் யுத்தம் தொடர்ந்து நடத்துவோம்
அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மேக்ரானுடைய வாயை மூட வச்சாச்சு. மட்டும் இல்லை, உலக நாடுகளே இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. இப்போ சவுதி அரேபியா, கத்தர், குவைத், யுஏஇ எல்லாம் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா ஹூத்திகளை துவம்சம் பண்ணுறாங்க அமெரிக்கா யமனில் போய். இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் சொல்கிறாங்க, சண்டே நைட்டு, அதாவது எங்கும் சவுத் லெபனன் எங்கும் ஆகாயத்தில் தீகோளமாக இருந்தது. அங்கங்கங்கங்கே வெடிகுண்டு சத்தங்கள். ஆனால் உயிர் சேதம் எல்லாம் நடக்கலை. அப்படின்னா என்ன, இந்த ஆயுதங்கள் இருக்கின்ற இடம்தான் வெடித்து சிதறுகிறது. பிரியமானவர்களே, ஈரான் வாய் திறக்காமல் இருக்கு. ஏன்னா பயந்துட்டு இருக்காங்க ஈரான். எப்படி என்றால், ஈரானுடைய ஆணவ அந்த என்ன சொல்கிறது, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் நாங்கள் சுக்குநூறாக்குவோம். ஏன்னா வருஷக்கணக்காக ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது, நாங்கள் சுக்குநூறாக்கணும். இன்னும் நீ அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அடுத்த 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். ஒரு தடவை அது போயிடுச்சுன்னா அது நாங்கள் செஞ்சே செய்வோம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, இல்லை நாளைக்கா? ஒருவேளை எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாத நேரத்தில் ஒரு 10 நாளைக்கு பிறகு கூட அட்டாக் பண்ணலாம். ஆக மொத்தம் இஸ்ரேல் செய்வோம் என்று சொன்னால் செய்வது தான். இன்னொரு செய்தி என்ன வருது என்றால், ஈரான் இராணுவத்தினுடைய தலைவர்களை எப்போ கொல்ல வேண்டும் என்பது பர்னியா நினைத்தாதான் முடியும். யார் இந்த பர்னியா என்றால், மொசாதனுடைய தலைவர். அவர்தான் டேவிட் பர்னியா என்றவர். அவர் எப்போ சார்ஜ் எடுத்தாரோ மொசாதனுடைய தலைவராக, அன்றையிலிருந்து தீவிரவாதிகளுக்கு தூக்கம் இல்லாத இரவாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல புரிய வைக்கிறேன். அதாவது நேற்று தினத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு இயக்கம், மே 14 என்ற ஒரு இயக்கம், திருமுருகன் காந்தி அவர்களது. அவர் காரசாரமாக பேசுகிறார். அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள். அவர் ஆஃப் அன் அவர் தான் நீர்த்திரை என்ற சேனலில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் அதனுடைய ஆஃப் அன் அவர் ஃபுல்லாக பேசலை, முக்கிய கருத்து மட்டும் சொல்கிறேன். அவர் சொல்கிறதுல அவர் என்ன சொல்ல வர்றார் என்றால், பாருங்கள் தோழர்களே, போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸு இஸ்ரேலை ஒரு அட்டாக் பண்ணாங்க என்ற அந்த ஒரே ஒரு பெயரை வைத்து கொண்டு இஸ்ரேல் ஹமாஸை தாக்குகிறார்கள், ஹிஸ்புல்லாவை தாக்குகிறார்கள், சிரியாவை தாக்குகிறார்கள், ஈரானை தாக்குகிறார்கள், ஈராக்கை தாக்குகிறார்கள், இவர்கள் சீஸ்ஃபயர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் வராமல் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடுனுடைய எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணுகிறது, அரேபியன் ஓஷன் அரபிக்கடலில் அமெரிக்கன் வார்ஷிப்பெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு சேங்ஷன் கொடுத்தாச்சு. இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க, இல்லைனா எப்படி நிற்க முடியும், இதெல்லாம் தமிழர்களுக்கும் விரோதமான விஷயம் அப்படின்னு திருப்புகிறார் விஷயத்தை. இப்போது அவர் சொன்ன அந்த விஷயத்தை வைத்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற 5 நிமிஷத்தில், ஹமாஸ் செய்த ஒரு அட்டாக்கை வைத்து கொண்டுன்னு சொல்லி முடிச்சிடுறாருல்ல. என்ன அட்டாக்கு, ஏன் அதை அவர் பேச மாட்டேன்றார்? 1200 சில்லறை பேரை கொன்று, கற்பழித்து கொன்று, 200 சில்லறை பேரை பிணை கைதை பிடிச்சு கொண்டு போன விஷயத்தை இவர் ஆதரிக்கிறார் அப்படி என்றால், திருமுருகாதிக்கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், ஆதரிக்கிறார் இவர்? அப்போ அதற்காக இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க, அதை நீ ஒத்துக்கிறியப்போ? சரி, அப்போ ஹமாஸ் அட்டாக் பண்ணும்போது ஹமாஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு கொண்டிருந்தாங்க இஸ்ரேலு. அப்போ எதுக்கு ஈரான் வலிக்குது, ஈரானுக்கு வலிக்குது? அப்போ ஹிஸ்புல்லா ராக்கெட் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க இஸ்ரேலுக்கு. அப்போ அதுக்கு பதிலடிக்க கொடுக்க வேண்டாமா? அப்போ இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்குறாங்க, அதையும் அவர் சொல்கிறது இல்லை. இந்த ஒரு காரணத்தை வைத்து கொண்டு ஹிஸ்புல்லா வலிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த அட்டாக் நடக்கும்போது தானே இஸ்ரேல் ராக்கெட் அனுப்புகிறாங்க அங்கேருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு. அப்போ அதுக்கு இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கு கணக்கு கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் தான் நஸ்ருல்லாவை தூக்கி வச்சவங்க, இவர் இருந்தால் நமக்கு நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கன்னு. அதே மாதிரி ஹமாஸோட தலைவர் கத்தரில் இருந்தார், ஹனியாவனு தூக்கியாச்சு. இதுக்கடையில் நடந்த ஒரு விஷயம் என்ன, ஈரான் வந்து அதுக்கு பதில், எதுக்கு பதில், ஹிஸ்புல்லாவோட தலைவனை கொண்டதுக்கு ஈரான் பதில் அடிக்கிறாங்க, 181 மிசைல் அனுப்பி. அப்போ ஈரானை தாக்க வேண்டாமா? அதுக்கு தான் ஈரானை தாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து 2 மிசைல் ஈராக்லேருந்து விடுறாங்க ஷியாங்க. அப்போ ஈராக்கை தாக்குறாங்க.
என்ன இப்போ என்ன நியாயம் இவர் பேசுகிறார்? திருமுருகன் காந்தி மே 14 தலைவர், தோழர்களே தோழர்கள்னு பேசினா சரியாயிடுமா? ஒரு விஷயத்தை பேசினால் நீர் வந்து மத்தியஸ்தராக பேச வேண்டும் என்றால், நடுத்தரனராக நீ நிற்க வேண்டும் என்றால் ரெண்டு பக்கமும் செய்ததை சொல்ல வேண்டும். இஸ்ரேல் தாக்குறாங்க, இஸ்ரேல் தாக்குற ஏன் தாக்குனாங்க, இன்னொருவர் தாக்கின பிறகுதான் இஸ்ரேல் தாக்குறாங்க, இஸ்ரேலா போய் அவங்க தாக்கலாம், அவங்க தாக்குனதுனால இஸ்ரேல் தாக்குறாங்க. ஆனால் இஸ்ரேலோட ஏர்டோமோட ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அவங்க தாக்குறது இவங்களுக்குள்ள வராமல் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. ஹூத்திங்க எதுக்கு தாக்கினாங்க இஸ்ரேல? அதனால ஹூத்தியை தாக்குறாங்க, இதுதான் விஷயம். அப்போ இதை சொல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் என்னமோ இவங்க ரொம்ப புனிதர்கள், இஸ்புல்லா என்ற புனித கூட்டம், ஹமாஸ் என்ற புனித கூட்டம், ஹூத்தி என்ற புனித கூட்டம், ஈரான் என்ற புனித கூட்டம், அதான் அதுக்கு அர்த்தம். பிரியமானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எதை கேட்டாலும் கேட்டதை அப்படியே நம்புறதில்ல, அதை சிந்திக்க வேண்டும். இவர்களெல்லாம் விட்டு அப்புறம் நம்மளாம் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அப்போ அந்த நாடை பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டு அரசனுடைய கடமை. அது நெத்தனியாகவும் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்மளை மாதிரி இழிச்ச வாயம் கிடையாது அந்த பிரைம் மினிஸ்டர். இங்கே சைனா அருணாச்சல பிரதேசில் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் உள்ளே வந்து 25 சரௌண்டிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சு. மேப்பிலே தூக்கியாச்சு, அவங்க பிரிட்ஜை கட்டினாங்க, பில்டிங் ஷாப்பிங் மால் எல்லாம் கட்டியிருக்கு. வாய திறக்காம ஹீன்னு இழிச்சிட்டு நான் பெரிய உலக நாயகன் காட்டிகிட்டு இருக்கிறது போலெல்லாம் நெத்தனியாகு. ஒருத்தனை கொண்டாச்சுன்னா 9 பேரை கொள்ளுவாங்க அவங்க, அதுதான் கணக்கு. அந்த மாதிரி இருக்கணும், துவம்சம் பண்ணி தூக்கி எடுக்கிறாங்க. நீங்கள் யார் எங்களை சப்போர்ட் பண்ண விட்டாலும் நாங்கள் இந்த வாரை ஜெயிப்போம் என்று சொல்லி தைரியமாக அவங்க யுத்தம் செய்கிறாங்க. உடனே அதை கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவில் தமிழர்களை கொன்றதை வைத்து அதை கம்பேர் பண்ணுறாங்க. எதுக்கு எதை கம்பேர் பண்ணணும் பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கு திராவிட இயக்கம் என்ன சொல்லி செயல்படுகிறதோ, என்ன சொல்லி செயல்படுறாங்க, இந்த மண்ணின் மக்கள் நாம் தான், பிராமணர்கள் வந்தேரிகள், அதே போல இஸ்ரேலில் அந்த மண்ணின் மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான். நாம் எப்படி பிராமணர்களை வந்தேரிகள் சொல்கிறோம், பிசி 300-400 இல்லைன்னா 800 காலகட்டத்தில் உள்ளே வந்தவங்க இந்தியாவுக்குள்ளே, நம்ம திராவிட மண்ணாக தான் இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி 70 வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த மண், எப்படி வந்தேரிகள் என்ற ஆரியர்கள் உள்ளே வந்து நம்மை இது பண்ணாங்களோ, அதே மாதிரி ரோம அரசு மற்ற ஜனங்களை அங்கே குடியேற வச்சாங்க. அவங்க அப்புறம் அங்கேருந்து போயிட்டாங்க. 47 இஸ்ரேல் சுதந்திரம் மறுபடியும் 2500 வருஷத்துக்கு பிறகு அந்த மண் அவங்க கைக்குள்ளே வர்ற, தாவூத் ராஜா காலத்துக்கு பிறகு வல்லரசா வர்றது 1947 மே 4 அவங்க சுதந்திரம் ஆகும் பொழுது, 2500 வருஷம் முன்னாடி தாவீது ராஜா கிட்ட இருந்த அந்த நாடு மறுபடியும் வல்லரசாக வளர ஆரம்பிச்சுது, இன்னைக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ அந்த மண்ணின் மக்கள் யார்? யகூதர்கள் தான். அப்போ இந்த பாலஸ்தீன் சொல்கிறதெல்லாம் யார்? அங்கே ஃபிலிஸ்தீர்கள். அதான் பைபிள், அவங்க இங்கே அங்கே இந்த இடத்துலலாம் அவங்க இல்லவே இல்லை. ஈரான்லேருந்தும் ஜோர்டான்லேருந்தும் எகிப்துலேருந்தெல்லாம் வேலை வெட்டி இல்லாத இருந்தவங்களெல்லாம் இங்கே அனுப்பியாச்சு, போங்கடா இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுறதுக்குன்னு. இந்த பேலஸ்டீன்ன்ற பேரில் ரோமன் அரசு கொடுத்த அந்த பேர் அங்கே போய் தங்கி, எப்போ 47 பிறகு, 47 வரும்போது நீங்கள் அந்த பழைய ஃபோட்டோ பாருங்கள், நீங்கள் கூகுளில் போய் 1947-1940 இஸ்ரேல் ஃபோட்டோகிராஃப்னு பாருங்கள், பாலைவனமாக இருக்கும், ஒரு ஈ காக்கா இருக்காது. ஜெருசலேமில் மட்டும் 100 குடும்பங்கள் இருந்தாங்க, யூத ஜனங்கள், அப்புறம் இவங்க இருந்தாங்க. ஒட்டோமன் டைனஸ்டி காலத்தில் குடியேற்றப்பட்ட, இதுக்குள்ளே வந்த, அதான் ஆரியர்கள் உள்ளே வந்தது போல குடியேற்றப்பட்ட சில இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த பலஸ்தீனின் முஸ்லீம்களிட மண்ணை இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. அது மட்டுமில்லை, இன்றைக்கு நம்ம மேப்பில் பார்க்குற அந்த இடம் அப்படியே காசை கொடுத்து வாங்கினது, அப்படியே காசை கொடுத்து வாங்கினது. வாங்கியும் பெர்மிஷன் கிடைக்காம தான் அமெரிக்கா யூஎன் பிரிட்டன் சேர்ந்து, ஓகே நம்ம டிரான்ஸ்ஜோர்டான் என்ற இடத்தை 3 பாகம் பண்ணி 3 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் பதவி கொடுப்போன்னு சொன்ன உடனே பலஸ்தீன அத்தாரிட்டி, நாங்களே ஏற்றுக்கவே மாட்டோம். அது எப்படி, நாங்கள் இஸ்ரேல் அப்போ நாங்கள் பலஸ்தீன் தனி நாடுன்னு சொல்லியாச்சு என்றால், இஸ்ரேலும் தனி நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூஎன் அன்றைக்கு கொண்டு வந்த பில்லை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அப்படி டிரான்ஸ்ஜோர்டான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய அந்த நிலப்பரப்பை இஸ்லாமியர்களுக்காக
அவங்க என்ன பண்ணாங்க, ஜோர்டானையும் கொடுத்து கொஞ்சம் இடத்த கொடுத்தாங்க பேலஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க, நாங்கள் ஒன்றாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை. இஸ்ரேலுக்குள்ளே இருந்தாங்க அவங்க, நாங்கள் இஸ்ரேல் நாடை இது பண்ண மாட்டோம். இஸ்ரேல் அதை ஏற்றுக்கிட்டேன், அங்கீகரிச்சிட்டாங்க யூஎன் சொல்கிறத. அது இஸ்ரேல் நாடு தனி ரிப்பப்ளிக் ஆகிடுச்சு. லெபனன் நாடு வந்து கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவரை அங்கே போய் தங்கினா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு அந்த லெபனன் நாடு இஸ்லாம் நாடாச்சு. அதை பற்றி திருமுகன் காந்தி பேசுகிறாரா? 85% கிறிஸ்துவர்களும் 15-18% இஸ்லாமியர்களும் இருந்த நாடு இன்றைக்கு 20% கிறிஸ்துவர்களும் 80% இஸ்லாமியர்களும் ஆனாங்க. எப்படி ஆனாங்க? திருமுகன் காந்தி அதுக்கு பதில் சொல்லட்டுமே. அப்போ இவர்களுடைய அட்டூழியம், இஸ்லாமியர்கள் அட்டூழியமும் அவர்களுடைய தீவிரவாதமும் கொலையும் அநேக லெபனன் கிறிஸ்துவர்கள் நாடை விட்டு வெளியேறும்படியாச்சு. அவங்க சவுத் லெபனனில் சுருங்கியாச்சு. நார்த் லெபனன்ல யாரும் கிடையாது, கிறிஸ்துவர்கள் ரொம்ப கம்மி, கொஞ்சம் கூட்டம் இருக்கிறது சவுத்துக்கு ஒதுங்கியாச்சு. இன்றைக்கு அந்த சவுத் லெபனனை பிரிக்கிறதுக்கு தான் இஸ்ரேல் திட்டம் போடுறாங்க, அது கிறிஸ்துவ லெபனனாக மாற்ற வேண்டும் என்று. திருமுக முருகன் காந்தி உணர்ச்சி வசப்பட்டு பேசுனா பொய் உண்மையாயிடுமா? ஆவாது. எல்லாம் பொய் அப்படியே மறைச்சி, மன்னிக்கணும், உண்மையை அப்படி மறைச்சி பொய் அடிக்கிறாங்க. அதான் இஸ்ரேலை டார்கெட் பண்ணணும், இஸ்ரேலை டார்கெட் பண்ணணும். தீவிரவாத கூட்டம் செய்கிறத பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு நம்ம திராவிடர்கள் எப்படி இங்கே மூச்சு முட்டி நிற்கிறோமோ அதே போல தான் இஸ்ரேல் யூதர்கள் அவங்க நாட்டில் இருக்கிறாங்க. எப்படி ஆரியர்கள் நம்ம ஆளுகை செய்து உலகமெங்கும் பிராமணர்கள் நல்ல பொருள் வாங்குகிறாங்களோ அதே மாதிரி தான் 47 முன்னாடி இந்த ஒட்டாமன் டைனாஸ்டியில் இருந்து இஸ்லாமியர்கள் அங்கே ஆண்டு கொண்டிருந்தார்கள். சொந்த மண்ணின் மக்கள் இடம் கொடுத்து அந்த இடத்த வாங்கி, காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கி அந்த நாட்டில் வரும்பொழுது அவங்க ஓடணுமா? என்ன அநியாயம் இது? இந்த ஒரு வித்தியாசத்தை நாம் திட்டம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ சும்மா இஸ்ரேல் அட்டாக் பண்ணலை, அவங்க பேச்சுவார்த்தைக்கு தோஹாவுக்கு கூப்பிட்டாங்க, இவங்க போலையாம், கத்தர் தோஹாவுக்கு கூப்பிட்டாங்க, இவர் போலையாம் சொல்லும்பொழுது இதுக்கு பின்னணி கவனிக்கணும். இந்த டேவிட் பர்னியா என்ற மொசாதனுடைய தலைவர், நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு சமாதான உடம்படிக்கு ரெடி, நீங்கள் வாங்க கத்தர்க்குன்னு சொல்லிட்டு ஈரானும் ஹமாஸ் தலைவர்கள் தலைவனும் இஸ்புல்லா தலைவனும் கத்தர் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் இஸ்ரேல் அதுக்கு போகல, மொசாது போகல. அவர் சூப்பராக வரேன்னு சொல்லிட்டு பிளெயின் ஏறிட்டு நேராக டெல்லவியில் போய் இறங்கிட்டார் இஸ்ரேலில். என்ன விஷயம்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், அகமதி நஜாத் சொன்னார், இஸ்ரேலினுடைய மொசாதை கண்காணிக்கும்படி நாங்கள் ஒரு ரகசிய ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம், அதில் 20 கொண்ட ஒரு குழு, அந்த 20 கொண்ட குழுவும் தலைவனும் மொசாதனுடைய ஏஜென்ட்டுங்க. அவங்க இஸ்ரேல் கிடையாது, அவங்க ஈரானியன் தான், முஸ்லீம் தான், ஆனாலும் இஸ்ரேலுக்கு மொசாதுக்கு ஏஜெண்டாக இருந்தாங்க. இப்போதான் அவர் சொல்கிறாரு. ஆனால் விஷயம் என்ன, அவங்க தான் பிளான் பண்ணி இந்த மீட்டிங் கொண்டு வர சொல்லி உள்ளே இருக்கிற விஷயத்துக்காக இருந்தால் கமைனுடைய சீக்ரெட் பேர் என்னவென்றால், இந்த இடத்துல வந்த உடனே டேவிட் பார்னியாவை கொல்லணும், சுட்டுக்கொள்ளணும். அப்புறம் என்ன பிரச்சனை வந்து நம்ம பார்த்துக்கலாம். என்ன நடந்தாலும் யூஎனுக்கு போவாங்க, பேசுவாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாடுகள் வரும். ஆனால் இந்த பெர்னியா தலைவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி இல்லை. இந்த விஷயம் மொசாது கொடுத்தாச்சு பெர்னியாக்கு, நீங்கள் இங்கே வராதிங்க மீட்டிங்குன்னு. அதனால தோஹா மீட்டிங் நடக்கலை, போயும் பிரயோஜனம் இல்லாமல் போனது. அப்போ சீஸ்வாருக்கு இஸ்ரேல் ஒத்துக்கலாம், அவங்களும் யுத்தம் செய்யணும், அவங்களும் யுத்தத்துக்கு வலுக்கட்டாயமாக செய்யணும். ஆமாம், இஸ்ரேலுக்கு யுத்தம் செய்ய வேண்டும், இந்த தீவிரவாதிகளை வேரோட பிடுங்கி அடிக்க வேண்டும். ஏன் இன்றைக்கி எல்லோரும் அமைதியில் இருக்கிறாங்க எல்லா நாடும், ஆனால் இஸ்ரேல் செய்வது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. இந்த இஸ்புல்லா யஹு இந்த ஹூத்தி அப்புறம் ஹமாஸு ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎல் அல்குவேதா போன்றதெல்லாம் அப்புறம் என்னமோ இருக்குது, ஜமாத்தி இஸ்லாமி அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஜுஜுபி குட்டி குட்டிங்க, இதுங்க தான் பெரிய தலைங்க. இவங்க அழிச்சாதான் இஸ்ரேலுக்கு நிம்மதியாக அந்த ஜனங்களுக்கு வாழ முடியும். இல்லைன்னா தேவையில்லாத கட்சி ஷோக்கர் விடுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. எப்பா பார் ஒரு தலைவலி இது.
அதை இல்லாமல் பண்ணுறது, வைரஸை இல்லாமல் பண்ணால் தான் வியாதியின்றி வாழ முடியுன்றது போல் இஸ்ரேல் வேரோடு பிடுங்கிறதுக்கு தான் இந்த யுத்தம் செய்கிறாங்க பிரியமானவர்களே. அப்போது ஒருவேளை இன்றைக்கி நைட் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், ஆனால் லெபனன் சுக்கு நூறாவது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த லெபனன் பிரியும், மறுபடியும் லெபனான் கெட்டியெழுப்பப்படும். இதெல்லாம் சொல்லும் பொழுதும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ரஷ்யாவும் ஈரானும் டர்க்கியும், டர்க்கி வாய் திறக்கலையே, எரடோகன் எங்கே இருக்கிறார், வாயை திறக்கலை, டர்க்கியும் லிபியாவும் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு வரும். அது இப்போ அல்ல, அதுக்கு இன்னும் நாட்கள், ரொம்ப ரொம்ப நாட்கள் இருக்குது. கர்த்தருடைய வருகை நேரத்தில் தான் அந்த ரெண்டாவது மூன்றாவது உலகப்போர் என்பது உண்டாகும். ஆனால் இந்த விஷயம் இது இந்த மிடில் ஈஸ்டிலேயே நிற்குமே தவிர யூரோப்புக்கு இந்த யுத்தம் படராது, இங்கே தான் நிற்கும். அதுவும் இந்த ஈரான் ஈராக் இஸ்ரேல் யமன் வந்தால் யமன், அதுக்கு மேலே இது போகவே போக, சும்மா இவங்க பேசுகிறப்ப ஒன்றும் பேச ஒன்றும் நடக்க போகிறதில்ல, புரியுதுங்களா? ஆனால் உலகம் எங்கும் இஸ்லாமியர்கள் பிரச்சனை கொண்டு வருவார்கள். அரபி நாடுகளுக்கும் இஸ்லாம் நாடுகளுக்கு இஸ்ரேலுக்கு மத்தியில் சமாதான உடன்படிக்கை கையெழுத்து போடணும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை வருகின்ற நாட்களில், வர வருஷமோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ உண்டாகும். அப்போதான் சமாதானக்காரர் என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து வருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கணுமா, நரக வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கணுமா? ஒரே வழி, நானே வழி சத்தியம் என்று சொன்னேன், மெய்யான தேவன் மனிதனாக பூமியில் வந்து சிலுவையில் இரத்த பலியான இயேசு கிறிஸ்துவை, பாப சாபத்தை ஜெயித்து உயர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்படலாம். சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் நாளைக்கு லேட்டஸ்ட் தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.